ஃபாஸ்ட்ராக்ல இருந்து ரிவால்ட் எஃப்எஸ் ஒன் அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தின முழு மரிசத்தை வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஸ்மார்ட் வாட்சோட பேக் சைட் நீங்க பார்க்கலாம். ஸோ வழக்கமாக ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கிற மாதிரி நார்மலா ஸ்ட்ரிப் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேக் சைட்ல என்ன சென்சார்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் நமக்கு வந்து ஒரு 1.83 இன்ச்க்கான அல்ட்ரா யூவி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான பிரைட்னஸ் கண்டிஷன்ஸில் வந்து நல்லாயிருக்கு. அவுட்டோர் கண்டிஷனில் கொஞ்சம் லாக் ஆகுது, ஏன்னா காரணம் பிரைட்னஸ் ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது. மற்றபடியாக இப்போ வாட்சில் என்னென்ன மெனுஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மோல வந்து டாப்லேருந்து பாட்டம் சைட் ஸ்வைப் பண்ணும்போது மோல டூ நாட் டிஸ்டர்ப் மோடு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மோடு, இது வந்து மூணு விதமான லெவல்ஸில் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோ பவர் மோடு, இதை எனேபிள் பண்ணும்போது டைம் மட்டும் தான் தெரியுமே தவிர மற்றபடியாக ஹார்ட் ரேட் சென்சரோ மற்ற எந்த சென்சரோ ஒர்க் ஆகாத மாதிரி லாக் ஆகிற மாதிரி வைக்கும். அதாவது ஒரு பேட்டரி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மெனு ஆன் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக லிஃப்ட் வேக் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு டோகல் கொடுத்துருக்காங்க. அடுத்த மெனுஸில் வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வாட்ச் ஃபேஸஸ் மாத்திரம் ஆப்ஷன் வருது. கிட்டத்தட்ட 5 விதமான வாட்ச் ஃபேஸஸ் வாட்சை வச்சு மாற்ற முடியும். இது போக 200க்கும் அதிகமான கிளாக் ஃபேஸஸ் வந்து நீங்கள் வந்து க்ளவுட் மூலமாக வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது மூலமாக 200க்கும் அதிகமான வாட்ச் ஃபேஸஸ் மாற்ற முடியும். மேலும் அடுத்தபடியாக செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டிங்கன்னா ஏற்கனவே வாட்ச் ஃபேஸஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம், அதாவது எவ்வளோ நேரம் வந்து இந்த டைம் காட்டணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ரைஸ் டு வேக் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வைக்கும்போது நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து கையை தூக்கி பார்க்கீங்களோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு கிளாக் ஃபேஸ் தெரிகிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதாவது எவ்வளோ டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அந்த டைம் வரையும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் ஆன் ஆகிருக்கும். லிஃப்ட் வேக் ஆப்ஷனும் வந்து அக்யூரேட்டாக இருந்துச்சு. அடுத்தபடியாக மெனு ஸ்டைலை பற்றி பார்க்கலாம். மூலம் வந்து லிஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரியாக சைடில் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மெனுஸ்லாம் தெரியும். அதே கிரிட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைட் சைடை பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது இதே மாதிரி கிரிட் ஆப்ஷனாக உங்களுக்கு எல்லா விதமான மெனுஸும் காட்டும். மேலும் அடுத்தபடியாக வைப்ரேஷன் இன்டென்சிட்டி, எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். சாஃப்டாக இல்லை ஹார்டாக இருக்கணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிடலாம். இது போக வந்து சவுண்ட் செட்டிங்ஸ் இருக்குது. அதாவது கால் வரும்போது ரிங் அடிக்கணுமா வேணாமா அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கலாம். வைப்ரேஷனும் எனேபிள் மற்றும் டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் இதில் இருக்குது. அடுத்தபடியாக ஃபோன் செட்டிங் இருக்கும். இதில் வந்து ப்ளூடூத் காலிங் எனேபிள் இருக்கா, மீடியா வால்யூம் வந்து எனேபிள் ஆகிருக்காங்கிறத பார்க்கலாம். அதாவது ப்ளூடூத் லைடி மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக அடுத்த ஆப்ஷன் கியூஆர் கோடு. இது வந்து வாட்சை வந்து பேர் பண்ணுறதுக்கு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக முதல்ல ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக வந்து ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச்க்குள்ளே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வாட்சை பற்றின இன்ஃபர்மேஷன், அது போக ரீஸ்டார்ட் ஆன் ஆஃப் அது மாதிரி அண்ட் மற்ற ஆப்ஷனும் இதில் இருக்குது. அதே ரைட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து முதல்ல வந்து ஃபிட்னஸோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்டெப் எடுத்துக்கிங்க, எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணிக்கிங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத அந்த பீடாமீட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் காட்டுது. மேலும் ரைட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீப் ஆக்டிவிட்டி, எவ்வளோ கூட டீப்பாக ஸ்லீப் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற ஸ்லீப் ட்ராக்கிங்கும் இருக்குது. மறுபடியும் ரைட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்கள் ஹார்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ துடிக்கி அப்படிங்கிற எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் பார்க்கலாம். எவ்வளோ நேரத்தில் வந்து எவ்வளோ ஹையாக துடிச்சிருக்கு, எவ்வளோ லோவாக துடிச்சிருக்கு அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு குக்கையில் குட்டியோண்டு காட்டும். மற்றபடி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனில் லைட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இருக்குது. மறுபடியும் ரைட் சைட் ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து வெதர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மட்டும் வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க முடியும். இதுபோல் மறுபடியும் ரைட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது மியூசிக் பிளேயர் ஆப்ஷன் இருக்குது, வால்யூம் அப் வால்யூம் டவுன் மற்றும் ட்ராக் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரைட் சைட் மெனு ஆப்ஷன்ஸ் இவ்வளோ தான். இன் வந்து பாட்டம் சைட்லேருந்து டாப் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் வருது. அதாவது நமக்கு வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா வந்து பேசிக்கான மெசேஜ் ஆப்லேயோ வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கலாம். அதேமாதிரி லெஃப்ட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது மெயின் மெனு ஓப்பன் ஆகுது. அதில் மொதல் மெனு வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் மெனு இருக்குது, என்னெல்லாம் ஒர்க் அவுட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டுது. அது போக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் நடந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கிலோ உங்கள் கேலரி பேனாக இருக்குது, எவ்வளோ கிலோ உங்கள் ஹார்ட் ரேட் இருக்குது, அது போக ஃபிட்னஸ் ரிகார்டிங்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். இது மாதிரியாக நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபிட்னஸ் மோடுக்கு ஏற்றப்பல உங்கள் கேலரி எவ்வளோ பேனாக இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இல்லை தெரியும். இந்த வாட்சில் கிட்டத்தட்ட 110க்கும் அதிகமான ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. மேலும் அடுத்தபடியாக ஸ்லீப் ட்ராக்கிங் இதை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹார்ட் ரேட் சென்சரும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக SPO2 சென்சர் இருக்குது. அதாவது பிளட்டில் உள்ள ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கேல்குலேட் பண்ணுற சென்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்கள் பிளட்டில் உள்ள ஆக்சிஜன் லெவலை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கிடலாம். மேலும் ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கேல்குலேட் பண்ணுற சென்சரும் இதில் இருக்குது. உங்களோட ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அடுத்த ஆப்ஷன் ஃபோன், அதாவது டயல் பேட் மூலம் ஆப்ஷன் இருக்குது. அதை நம்பரை டைப் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபோன் கால் பண்ணலாம். அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட பேர் பண்ணியிருக்கணும், பேர் பண்ணுற பட்சத்தை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இது போக உங்கள் ஃபோனில் உள்ள காண்டாக்டை நீங்கள் வந்து சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா காண்டாக்ட் மூலமாக கூட டைரெக்டாக பேச முடியும். மேலும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக என்னென்ன கால் என்னென்ன டைமில் வந்திருக்கு அப்படிங்கிற கால் ரெக்கார்ட்ஸும் வந்து உங்களால் பார்க்க முடியும். ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இது போக ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது நமக்கு டேரெக்டாக வந்து கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை வந்து இதில் இருந்து டேரெக்டாக டேப் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 மினி கேம்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைன்னா விளாடுறதுக்கு பொதுவாக ஸ்மார்ட் வாட்சில் கேம் விளாட மாட்டோம், இருந்தாலுமே ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது போக மியூசிக் கண்ட்ரோல், இதை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம்.
அடுத்தபடியாக கேமரா ஷட்டர் ஆப்ஷனும் இருக்கு. ஒருவேளை நீங்க போன் கூட பேர் பண்ணி வச்சிருந்தீங்க டைரக்டாக கேமரா ஷட்டர் பட்டனாக நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பிரீத்திங் எக்ஸசைஸ்க்காகவும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக எவ்வளோ டைம்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற பிரீத்திங் எக்ஸசைஸ் உங்களால் இதில் பண்ண முடியும். இது போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்கு, அது போக அலாரம் செட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கு, அதாவது அலாரம் கிளாக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். வைப்ரேஷனோட சேர்த்து வந்து உங்களுக்கு அலாரம் டோனும் அடிக்கும். மேலும் அடுத்ததாக ஸ்டாப் வாட்ச் ஆப்ஷன் இருக்கு. அடுத்தபடியாக டைமர் ஆப்ஷனும் இருக்கு, அது மூலமாக வந்து நீங்கள் டைமரும் செட் பண்ணி வைக்கலாம். மேலும் ஃபைண்ட் மை ஃபோன் ஃபீச்சர் இருக்கு. ஒருவேளை ஸ்மார்ட் ஃபோன் கூட நீங்கள் வந்து வாட்சஸ் பேர் பண்ணி வச்சிருந்தீங்க, அந்த டைமில் வந்து ஃபோனை காணணும்னா டேரெக்டாக இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுற பட்சத்தில் ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரிங் அடிச்சு எங்கே உங்கள் ஃபோன் இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக பார்க்க முடியும். அடுத்ததாக டார்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, இது ஜஸ்ட் இந்த ஸ்க்ரீனை வந்து பிரைட் படுத்தும், இது போல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். மேலும் வழக்கம் போல் ஆன் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்துருது. ஸோ இதுதான் இந்த வாட்சஸோட ஃபுல் மெனுவாக இருக்கு. மேலும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட பேர் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரிஃப்ளெக்ஸ் வேர்ல்டு ஆப் அப்படிங்கிற ஆப் இருக்கு. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வாட்சோட ஸ்டார்டிங்கில் பார்க்குற அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற மூலமாக இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட முடியும். மேலும் இது போக நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து 2.5x நைட்ரோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, அதான் வேகமாக சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கிட்ட மேலே சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அது போக இந்த பேட் லைஃப் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குது. ஒரு ப்ளூடூத் காலிங் எனேபிள் பண்ணிங்கன்னா ஒரு 3 நாள்கிட்ட பேட் லைஃப் வந்து நமக்கு கிடைக்குது. ரைஸ் டு வெயிட் ஃபங்க்ஷனாலிட்டியும் நல்லா இருக்குது. இந்த வாட்சில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பில்ட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது கொடுத்துருக்க எல்சிடி டிஸ்பிளேயும் ரொம்ப ஒன்றும் பிரைட்னஸ் சொல்ல முடியாது, வெறும் 3 லெவலில் தான் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. டேரக்ட் சன்லைட்டில் வச்சு பார்க்கும்போது அந்த வாட்சோட டைம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. மற்றபடியாக பேட் லைஃப் மோட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. சார்ஜ் பண்ணுறக்காக நமக்கு வந்து கொடுத்துருக்க போக பின் கனெக்டர் கூட வந்து நல்லாவே கனெக்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. ஹார்ட் ரேட் சென்சர், SPO2, ஸ்லீப் ட்ராக்கிங் மாதிரியே எல்லா விதமான சென்சரும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வாட்சோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 1099 ரூபா அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இது போக வந்து அமேசானில் வந்து இதோட அட்வான்ஸ் வெர்ஷனும் இருக்குது, அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்கோட ரிவால்ட் எஃப்எஸ் 1 பற்றி நினைக்கி அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் டெக்கு தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.